மீண்டும் இந்தியா முழுவதும் ஒழிக்க தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு புரட்சியாளனின் பெயர் ஜெயபிரகாஷ் நாராயணன். இந்திரா காந்தியினுடைய எமர்ஜென்சி பீரியடுக்கு பிறகு இந்தியாவிலேயே ஆட்சி மாற்றம் நடந்தது, அதுல ஒரு நியாயம் இருக்கு. இப்போ அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியா நடக்குது? பீகார்ல ஒன்று சேர்ந்த இந்திய ஒன்றியத்தின் எதிர்கட்சிகள் திராவிடத்தின் அடையாள முகமாக முக ஸ்டாலின், நிதிஷ்குமாரும் லாலு பிரசாத் யாதவும் மாணவர்களாக இருந்தப்போ அவங்களுடைய சிந்தனையை தூண்டி புரட்சிகரமான கருத்துக்களை நெஞ்சுக்குள்ள விதைச்சவர் தான் ஜெயபிரகாஷ் நாராயணன். நம்ம வாத்தியார். இந்தியா மீண்டும் ஆட்சி மாற்றத்திற்கு தயாராகிறதா? பாஜக என்ற மூன்றெழுத்தை மக்கள் மனதிலிருந்து அகற்றப்போகும் கூட்டணிக்கு பெயர் ஜனதா சர்க்காரா, மதச்சார்பற்ற சர்க்காரா? பேர்ல என்ன இருக்கு வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். கொம்பன் அப்படிங்கிற தமிழ் படத்தில் ஒரு டைலாக் வரும், இந்த மாதிரியான விளையாட்டுலாம் நான் சின்ன பிள்ளையிலே விளையாண்டேனே அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி பீகாரில் இருக்கக்கூடிய பாட்னா அப்படிங்கிற நகரத்தில் எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. 20 எதிர்கட்சிகள் ஒன்றா சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்தான். அதில் முக ஸ்டாலின் அவர்களும் தமிழ்நாட்டில் இருந்து போய் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப உன்னிப்பாக அரசியலை கவனிக்க வேண்டிய ஒரு விடயமாக மாற்றிருக்கு எதிர்கட்சியினருடைய அந்த ஒருங்கிணைப்பான சந்திப்பு அப்படிங்கிறது. இதற்கெல்லாம் அடித்தளம் போட்டவர் அப்படிங்கிற ஒரு விடயம் இருக்குல்ல, அது யாருன்னா ஜெயபிரகாஷ் நாராயணன், அந்த கிங் மேக்கர். எப்படி நம்ம ஊரில் காமராசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருடைய பேரை சொல்கிறோமோ அதே மாதிரி 1977 மொராஜி தேசாய் அப்படிங்கிற பிரதமர் இந்தியாவுக்கு கொடுத்தவர் தான் ஜெயபிரகாஷ் நாராயணன் அப்படிங்கிற அந்த கிங் மேக்கர். அரசியலில் பெரிய அளவில் அவர் ஈடுபாடாக இருந்த மாதிரி தெரியல, ஆனால் புதிய புதிய அரசியல் தத்துவங்களையும் புதிய புதிய ஆட்சி மாற்றங்களுக்கும் இந்தியாவில் வித்திட்டவர் தான் இந்த ஜெயபிரகாஷ் நாராயணன். அந்த கிங் மேக்கரை பற்றி வீடியோவோட கடைசியில் பேசலாம். ஆனால் அவர் வழியில் வந்த நிதிஷ்குமாரும் லல்லு பிரசாத் யாதவ் அப்படிங்கிற அந்த ரெண்டு நபர்கள் ஒன்றா சேர்ந்து இன்றைக்கி பீகாரில் புதியதொரு மாற்றத்துக்கு காரணமாக இருந்திருக்காங்க. 20 எதிர்கட்சிகள் ஒன்று சேர்றதுங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. நிதிஷ்குமார் ஒன்று சேர்த்துருக்கக்கூடிய இந்த விஷயங்கிறது இந்தியாவினுடைய வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி, ஆம் ஆத்மி, பஞ்சாப்லேருந்து வேற வந்திருக்காங்க, டெல்லியிலேருந்து வேற வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா உத்தரப்பிரதேசனுடைய எக்ஸ் சிஎம் அகிலேஷ் யாதவ், ஜார்க்கண்டோட சிஎம் ஹேமந்த் சோரன், அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவில் எக்ஸ் சிஎம்மாக இருந்த உத்தவ் தாக்கரே, இப்படி தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சரத்பவரும் இதில் வந்து கலந்துக்கிட்டு இருக்காருங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. சரி, கலந்துக்கிட்டவங்களை பற்றி பேசுகிறீங்க, அவங்கெல்லாம் எதுக்காக கலந்துக்கிட்டாங்கன்னு ஒரு விடயம் இருக்குல்ல. பாஜக அப்படிங்கிற அந்த கட்சியை இந்திய ஒன்றியத்திலிருந்தே அகற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்காங்கங்கிறது தான் மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். பாஜகவை ஏன் ஆட்சியிலிருந்து மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு மக்கள் எல்லாருக்குமே தெரியும், மதத்தை வைத்தும் சாதியை வைத்தும் அரசியல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மக்களை பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சியை செய்கிறாங்கன்னு தொடர்ந்து எதிர்கட்சிகளால் பாஜக அப்படிங்கிற கட்சி மீது ஏகப்பட்ட புகார்களை பொது மேடைகள்லையும் சரி பத்திரிகைகள்லையும் சரி பிரகடனமாக எதிர்கட்சிகள் பரப்பிக்கிட்டு இருக்காங்கங்கிற செய்தியோடு நம்ம முடிச்சுக்கலாம். இப்போது இந்த எதிர்கட்சிகள் ஒன்றிணைஞ்சிருக்காங்கல்ல, இவங்க இந்த எதிர்கட்சிகள்லாம் அப்போ இவங்க மட்டும்தான் எதிர்கட்சியா? தமிழ்நா இந்தியாவில் வந்து இப்போ தமிழ்நாடுன்னு ஒரு மாநிலம் இருக்கிற மாதிரி பாஜக தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சிகளும் அதில் ஒன்று சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இந்த கூட்டணியை விரும்பாத சில எதிர்கட்சிகளும் இருக்காங்க. அவங்க யாருன்னா தெலுங்கானா, அந்த மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய சந்திரசேகர் ராவ் இதில் ஒன்று வரல. ஆந்திராவில் முதல்வராக இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டி வரலை. ஆந்திராவில் தெலுங்கு தேசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வலுவான ஒரு கட்சி, என்டிஆர் உருவாக்கின கட்சி, அந்த கட்சியினுடைய முன்னாள் முதல்வராக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவரும் வரலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாயாவதி இதில் கலந்துக்கல. இஸ்லாமியர்கள் ஓட்ட அதிகமாக வச்சுருக்கக்கூடிய ஓவைசி அவர்களும் இதில் கலந்துக்கல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாதிரியான முக்கியமான கட்சிகளும் இதில் கலந்துக்காமல் இருக்கிறதையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போது இந்த ஒன்றிணைஞ்சிருக்காங்கல்ல இவங்கள்லாம் யார் அப்படின்னா,
மதச்சார்பற்ற ஒரு கூட்டணி அப்படிங்கிறது தான் அவங்க முன்வைக்கக்கூடிய விஷயம். எப்படி பாஜக அப்படிங்கிற கட்சி மதத்தை வைத்து அரசியல் செய்யுதுன்னு இந்தியா முழுவதும் பிரகடனப்படுத்துகிறாங்களோ, மதமே சாராத கட்சிகள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து மக்களுக்காக குரல் கொடுக்கறதுக்கும் மக்களை ஆட்சி பண்ணுறதுக்கும் முயற்சி பண்ணுறாங்க. இந்த எதிர்கட்சிகள்லாம் ஒன்று சேரணும் அப்படின்னு ஒரு விஷயம் அடுத்து வரக்கூடிய 2023 டிசம்பர் ஜனவரியில் 5 மாநில தேர்தல் வருது. அதற்கும் அதற்கப்புறம் வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் இவங்க எல்லாம் களம் கண்டு இந்தியாவிற்கு புதிய பிரதமரை உருவாக்குவதற்கான முயற்சியை நிதிஷ்குமார் எடுத்திருக்கார். அதற்கு பக்கபலமாக இருக்கக்கூடியவர் தான் லாலு பிரசாத் யாதவ் அப்படிங்கிற நபர். இவங்க ரெண்டு பேருமே ஒரு நபருடைய மாணவர்கள். அந்த நபர் யாருன்னா, இந்திய அரசியலையும் ஒட்டுமொத்த இந்திய அரசியலையும் புரட்டி போட்ட ஒரு நபர். அதிகாரத்தில் இல்லாதப்பவே ஆளக்கூடிய அரசுக்கு எதிராக குரல் கொடுத்து ஆட்சி மாற்றத்தையே இந்தியாவில் ஏற்படுத்தின ஒற்றை மனிதர் பேர் தான் ஜெயபிரகாஷ் நாராயண். இவரும் பீகாரை சேர்ந்தவர் தான். இந்த நிதிஷ்குமாரும் லாலு பிரசாத் யாவர் அவர்கள் இவங்க ரெண்டு பேருமே ஜெயபிரகாஷ் அவர்கள் உருவாக்கிய மாணவர் படையை உருவாக்கினர். இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள்கிட்ட போய் பேசுங்கன்னு சில தத்துவவாதிகள் சொல்லுவாங்க. அது யதார்த்தமான உண்மை. கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள், பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட நல்ல கருத்துக்களையும் நல்ல அரசியல் மாற்றத்தையும் உருவாக்கும் போது அவங்க நாடகக்கூடிய தலைவர்களாக உருமாறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அப்படி ஜெயபிரகாஷ் நாராயணன் உருவாக்கிய மாணவர் படையிலிருந்து இன்றைக்கி நாடகக்கூடிய தலைவர்களாக உருவானவங்க தான் லல்லு பிரசாத் யாதவும் நிதிஷ்குமார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜெயபிரகாஷ் நாராயணன் அப்படிங்கிற ஒரு நபர் சுதந்திரத்துக்கு முன்னாடியிலிருந்து இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு உருவாகிறதுக்கு முன்னாடியே ஆங்கிலேயர்களுக்கு எதிராக குரல் கொடுத்தவர். 17 அடி உயரம் இருக்கக்கூடிய ஒரு சுவர், வேட்டியை மட்டுமே திரித்து சுதந்திர போராட்ட தியாகியாக 17 அடி உயரம் அந்த சுவர், ஆங்கிலேயர்கள் உருவாக்கிய அந்த ஜெயில் சுவர், அதில் மேலே ஏறி வேறு யாருமே ஏற தயங்கின நேரத்தில் கீழே விழுந்தால் கால் உடஞ்சி போயிடும், அவ்வளோதான். ஆனால் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் இந்த 17 அடி சுவத்தில் வெறுமனை வேட்டியை மட்டும் ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு சுதந்திரத்துக்காக போராடுறதுக்கு ஜெயிலிருந்து தப்பிச்சு, 17 அடி சுவர்லேருந்து குதிச்சு தப்பிச்சு நேபாள காட்டுக்குள்ளே ஓடினவர் தான் ஜெயபிரகாஷ் நாராயணன். இந்தியாவினுடைய சுதந்திரத்துக்காக காந்தியோடு ஒன்றாக சேர்ந்து போராடியவர். வரலாற்றில் அவருடைய பெயர் பெரிய அளவில் உச்சரிக்கப்படலை. சுதந்திர போராட்ட தியாகி அப்படிங்கிற பேர் இருந்தாலும் பெரிய அளவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் அறியப்படாத ஒரு நபராக தான் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள். யாரும் கேட்டால் அவர் அரசியல்வாதின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவர் அரசியல்லையே ஈடுபடலை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அவர் அரசியல் கட்சி தலைவர்களை உருவாக்கினார், அரசியல் பாதைகளை போட்டு கொடுத்தார், அந்த பாதைகளில் எப்படி பயணிக்கணுங்கிறத வழிகாட்டினார். ஆனால் அந்த பாதையில் ஒரு சிம்மாசனம் போட்டு ஜெயபிரகாஷ் நாராயணன் உட்காரலை அப்படிங்கிறது தான் இந்திய அரசியல் நமக்கு உணர்த்தக்கூடிய வரலாறு. இதை மட்டும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் புரிஞ்சுக்கணும். அப்புறம் எப்படி அவர் மொராஜி தேசாய் அப்படிங்கிற பிரதமரை உருவாக்குனார், 1977 அப்படி ஒரு பிரதமரை உருவாக்க வேண்டிய தேவை எப்படி வந்தது அப்படிங்கிற கேள்வி இருக்கு. தன்னுடைய மனைவி மீதும் தன்னுடைய குடும்பத்தின் மீதும் பெரிய அளவில் பற்று வைக்கல. காந்தியினுடைய ஆசிரமத்திலேயே அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகணும்னு நினச்சவர் தான் ஜெயபிரகாஷ் நாராயணன். எப்படி சொல்கிறது, மரம் சும்மா இருந்தாலும் காற்று சும்மா இருக்காதுங்கிற மாதிரி ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்களுக்கு தெரிந்த அரசியலும் மக்களுக்காக அவர் பயணிக்கக்கூடிய பாதையும் தொடர்ந்து அவரை கார்ல் மார்க்ஸையும் லெனினையும் மிகப்பெரிய அளவிலான தத்துவவாதிகளுடைய புத்தகங்களையும் மூலதன புத்தகத்தையும் தொடர்ந்து அவர் படித்ததனுடைய விளைவு ஒரு சோசியலிசவாதியாக தன்னுடைய வாழ்க்கையில் அவர் வாழ்ந்தார். இதுதான் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்களை பற்றி சுருக்கமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். காங்கிரஸ் இடதுசாரிகள் இவங்க மேலே முதல்ல பற்றுடைய நபராக இருந்து அந்த அரசியல் கட்சிகள் இந்தியாவை சரியான பாதையில் தான் கொண்டு போய் நகர்த்திக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற கேள்வி தன்னுடைய மனசில் வந்து, இல்லை காங்கிரஸும் இடதுசாரிகளும் இந்தியாவை பின்னோக்கி இழுத்துட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விடயத்தை புரிஞ்சுக்கிட்டு 1977 ஜனதா கட்சியை உருவாக்கினார். அதுக்கு முன்னாடியே பிரஜா சோசியலிஸ்ட் கட்சி அப்படிங்கிறத 1957 அந்த கட்சியிலேருந்துலாம் வெளியில் வர்றார். அதுக்கப்புறம் தான்
இதுக்கு இடப்பட்ட கேப்பில் தலைவர் ஒரு பெரிய காரியம்லாம் பண்ணார். 1964 ஜம்மு காஷ்மீரில் சுயாட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி அவர் எழுதிய வார்த்தைகள்லாம் இந்தியாவுடைய சரித்திரத்தையே மாற்றக்கூடிய வார்த்தைகள். அது இந்த சப்ஜெக்டுக்கு தேவையில்லை, பட் வாய்ப்பு இருந்ததுன்னா அதை படிங்க. இப்போது இந்த 1974 மாணவர் படையை உருவாக்கி 1977 ஜனதா கட்சியை உருவாக்குறார். இப்படி மாணவர் படை மூலமா 77 ஜனதா கட்சியை உருவாக்குறவர், முக்கியமாக அது உருவாகிறதுக்கு காரணம் யாருன்னா இந்திரா காந்தி. ஜனதா கட்சி அப்படின்னு உருவாக்குறதுக்கு ஜெயபிரகாஷ் நாராயண் தான் அதை உருவாக்குறாரு. ஆனால் அது உருவாக்குறதுக்கு காரணமே இந்திரா காந்தி அம்மையா. அவங்க 1975 எமர்ஜென்சி அப்படிங்கிற ஒரு பீரியடு கொண்டு வந்து மனித உரிமைக்கு எதிராகவும் மக்களுக்கு எதிராகவும் தொடர்ந்து அடக்குமுறையை அரசியல் கட்சி மீதும் கூட திணிச்சவர். அப்படிப்பட்ட பீரியடில் எமர்ஜென்சி அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அடுத்த 2 ஆண்டுகளில் இந்திரா காந்தி ஆட்சி கலையுது. காங்கிரஸ் அப்படிங்கிற ஆட்சி மக்களுடைய மனசிலிருந்து தூக்கி எறியப்படுது. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஜனதா கட்சியினுடைய பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்படுறாரு மொராஜி தேசாய். கடைசியில் அவரையே பிரதமர் சீட்டில் கொண்டு போய் உட்கார வச்சு அழகு பார்க்குறாரு ஜெயபிரகாஷ் நாராயணன். இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து காங்கிரஸுக்கு எதிராக திருப்பி ஒரு புதிய பிரம்மாண்டமான கூட்டணியை ஒன்று உருவாக்குனார். அந்த கூட்டணிக்கு பெயர் தான் என்னது, ஜனதா சர்க்கார் அப்படின்னு சொல்லுவான். அந்த ஜனதா சர்க்கார் அப்படின்னு அவர் வச்ச பேரையே அவருடைய மாணவர்களாக இருக்கக்கூடிய இன்னைக்கு பீகாரில் பாட்னாவில் ஒட்டுமொத்த கூட்டணியும் ஒன்றா சேர்த்துருக்காங்களே, அடுத்து இமாச்சல் பிரதேசத்தில் சிம்லாவில் வந்து அடுத்து வந்து மீட்டிங் போட போகிறாங்களே நிதிஷ்குமாரும் அல்லு பிரசாத் யாதவும், அந்த கூட்டணியில் 20க்கும் மேற்பட்ட கட்சிகள் ஒன்றா சேர போகிறாங்களே, அவங்க பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து 2024 நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க போகிறாங்களே, அந்த கூட்டணிக்கு பேர் என்ன, மதச்சார்பற்ற கட்சியா, கட்சியினரா, இல்லை ஜனதா சர்க்காரா? ஜெயபிரகாஷ் நாராயணன் உருவாக்கி வச்ச அந்த சர்க்கார், அந்த வார்த்தை மறுபடியும் இந்தியா முழுவதும் பேசப்படுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இல்லை அவர் ஒரு தடவை அந்த மாதிரியான விஷயத்தை செய்ய முடியும், நிதிஷ்குமாரையும் லாலு பிரசாத் யாதவாலையும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சிகளும் இப்போது ஜெகன்மோகன் ரெட்டியும் தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய சந்திரசேகர் ராவும் தொடர்ந்து முழங்கிட்டே இருக்காங்க. நாங்கள்லாம் மாநிலங்களாக சேர்ந்து நாங்கள் வாட்டுக்கு தனியாக ஆட்சி பண்ணிட்டு போகிறோம், இந்தியாவில் யார் ஹெட்டாக இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, மாநிலங்களுடைய சுயாட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நாங்கள் பேணி பாதுகாத்து நாங்கள் வளர்த்துருவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த ரெண்டு பேருமே ஓவைசியும் சேர்த்து சொல்கிறேன். அப்போது இவங்கள்லாம் வந்து தனியாக வந்து ஒரு பாதையில் பயணிக்கிறாங்க. மாயாவதி இவங்க டைரெக்டாக வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன் ஆஃப் த மெம்பர் ஓவைசி அந்த மாதிரி தான். ஸோ இந்த ரெண்டு பேர் மட்டும் இந்திய அரசியலிருந்து, அதுவும் நம்முடைய தென்னிந்திய மாநிலங்களில் ரொம்ப முக்கியமாக கருதப்படக்கூடிய ஆந்திராவும் தெலுங்கானாவும் இந்த ரெண்டு முதல்வர்களும் தனித்து இயங்குகிறாங்க. இந்த மதச்சார்பற்ற கூட்டணிக்குள்ளே அவங்க வரலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒருத்தனுக்காக நீ போராடின அப்படின்னா அது சுயநலம், ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் சேர்த்து போராடுற அப்படின்னா அது பொதுநலம். அப்படிப்பட்ட ஒரு பொதுநலவாதியாக தமிழ்நாட்டினுடைய முதல்வர் திமுகவின் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக பாட்னாவில் போய் காலடி எடுத்து வைக்கிறாங்க. உங்களுக்காக நாங்கள் இருக்கோம், தமிழ்நாடு பின்னாடி நிற்கும் அப்படின்னு சொல்லி நிதிஷ்குமாருக்காக குரல் கொடுக்குறாங்க. அது உங்களுக்கான குரல்களில் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய மதச்சார்பற்ற சமூக நீதிக்காக எழுப்பப்பட வேண்டிய ஒரு குரல். அந்த குரலை நீங்கள் எழுப்புறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதரவாக நாங்கள் வந்து நிற்போம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல். இந்த அரசியல் பாதை வெற்றி பாதையாக மாறுமா, இல்லை வெறும் பாதையாக போதுமா அப்படிங்கிறத கட்சிகளுக்குள்ள ஈகோவெல்லாம் தூக்கி போட்டுட்டு பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிற அந்த பெரிய பதவிக்கு ஆசைப்படாமல் ஒற்றை தலைமையின் கீழே ஒரு நல்ல தத்துவத்தை வலியுறுத்தி நாடு போற்றக்கூடிய ஒரு நல்ல தலைவர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சனாதனம் அப்படிங்கிற வார்த்தைக்கு எதிராக மதச்சார்பற்ற ஒரு கட்சிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்தியாவில் புதியதொரு ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகுக்குமா அப்படிங்கிற கேள்வியோட 2024 நாடாளுமன்ற தேர்தலை மக்கள் சந்திக்க போகிறாங்க. கடைசியில் நீங்கள் தான் ஓட்டு போட போகிறீங்க. யாருக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிறத இப்போலேருந்தே சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா உங்களுடைய கையெழுத்து தான் உங்களுடைய தலையெழுத்தை மாற்ற போகுது. ஆனால் என் கையெழுத்து எப்பயுமே என் மக்களுக்கானது தான். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.